அகமதியாக்கள் கூட தவறான கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுது ஸ்பெயின் நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். 800 ஆண்டுகாலம் அந்த ஸ்பெயினை இஸ்லாமியர்கள் கையிலே ஆட்சி பீடத்தில் இருந்தபோது, கடந்த 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் அங்கு இஸ்லாமியர்களே உள்ளே இருக்க முடியாத அளவு வெளியேற்றப்பட்டு, தற்போதுதான் அகமதியாக்களுக்கு அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டு, இப்பொழுது சுன்னத் வல் ஜமாத்தும் சேர்ந்து இருவருமே தங்களுடைய 2 பள்ளிவாசல்கள் கட்ட அனுமதி கொடுத்ததையுமே ஒருவருக்கொருவர் தகர்த்து கொண்டார்கள். அகமதியாக்களுடைய கூற்றுப்படி ஒரு இந்தியாவிலே தோன்றிய அகமது என்று ஒருவர் இஸ்லாத்துக்கு கடைசியாக வருவார், அவர்தான் மெஹதி அலை இஸ்லாம் என்று சொல்லி இருக்கிறது. எங்களுடைய இமாம் பெயர் அகமது, அவர் ஜிஹாது செய்வார், அவர் ஹாதியான் என்ற பஞ்சாபிலே சேர்ந்தவர், பெருமானாரின் வாக்குப்படி அவர்தான் கடைசி நபி என்கிறார்கள். என் பேர் கூடத்தான் அகமது, நானும் ஜிஹாது செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னையும் மெஹதி என்று சொல்ல முடியாது. என்னை போல் இன்னும் சிலர் ஹைதராபாத்திலும், அகமது நாசர் மதினி கேரளாவிலும் இப்படி இருக்கிறார்கள். அகமது என்று பெயர் உள்ளவன் எல்லாம் ஜிஹாத் என்று போர்டு போட்டு விட்டால் மெஹதி ஆகிவிட முடியாது. ஆனால் தவறான கோட்பாடுகள், தவறான செயல்பாடுகள் இளைஞர்களுடைய புகுத்தி பல ஊர்களில், உங்கள் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 11 வழக்குகள் வழக்கு மன்றத்திலும் காவல் நிலையத்திலும் ஜமாத்தார்களுக்கும் நஜாத் என்று சொல்லக்கூடிய வஹாபிகளுக்கும் இடையே பதிவாகி இருக்கிறது. சுமார் 11 வழக்குகள்.